விளையாட்டு மேம்பாட்டு அரசியல் கட்சிகளின் அடுத்தடுத்த காய் நகர்த்தல்கள் என்ன என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதே நேரத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரனுடைய நில அபகரிப்பு வழக்கு தொடர்பான விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு தீண்டாமை ஒழிப்பு சம்பவமும் ஒரு தீண்டாமை கொடுமை சம்பவமும் நடந்திருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க இருக்கிறது. பொருளாதார ஆய்வறிக்கை சமர்ப்பிக்க இருக்கிறாங்க. இன்றைய கூட்டத்தொடரில் திமுகவினுடைய பங்களிப்பு என்ன என்பது தொடர்பாக விருந்தினர் நம்மோடு பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். அதற்கு முன்னதாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை வழங்குகிறார் காயத்ரி. நன்றி பாலவேல் சக்கரவர்த்தி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடக்கம். முதல் நாளில் சுயேட்சைகள் வேட்புமனு தாக்கல் செய்ய வாய்ப்பு. குடியரசுத் தலைவர் உரையுடன் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடக்கம். பிபிசி ஆவணப்பட சர்ச்சை உள்ளிட்ட விவகாரங்களை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். நாடாளுமன்றத்தில் பொருளாதார ஆய்வறிக்கையை இன்று தாக்கல் செய்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். அடுத்த நிதியாண்டிற்கான பட்ஜெட் நாளை தாக்கல். ஆளுநரின் தேநீர் விருந்தில் பங்கேற்றது அரசியல் பின்னடைவு இல்லை. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம். இடைத்தேர்தல் தொடர்பாக அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 5 மணி நேரம் ஆலோசனை. வாக்குச்சாவடி வாரியாக வாக்காளர் விவரங்கள் உள்ளிட்டவை குறித்து கருத்து கேட்பு. இடைத்தேர்தலில் பாஜகவின் நிலைப்பாடு என்ன? அண்ணாமலை தலைமையில் மூத்த நிர்வாகிகள் இன்று ஆலோசனை. ஆதார் எண்ணை இணைப்பதற்கான அவகாசம் இன்றுடன் நிறைவு. இதுவரை 33 லட்சம் பேர் இணைக்காததால் கூடுதல் அவகாசம் அளிக்கப்பட வாய்ப்பு. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் தமிழ்நாட்டில் பரவலாக மழை. 11 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு.